52க்கு ஷார்ப்பாக டிபார்ட் ஆயிருமா. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது கிளம்புறதுக்கு. பஸ்ஸில் உள்ளே மியூசிக் போட்டுனால என்னால் உள்ளே பேச முடியுமா தெரியல, அவ்வளோ சவுண்டாக இருக்குது. அதனால தான் வெளியே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சூப்பரான பஸ்ஸு. இந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் வேலுமணியை பற்றி. நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, சீட்டில் உட்காந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். பேச முடியல ஃப்ரீயாக, ஏன்னா பின்னாடி வந்து ஒரு ஆடியோ சவுண்ட் கேட்டுருக்காங்க, அதனால் கிளியராக பேச முடியல. நான் இறங்கிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துருவாங்க இந்த அறப்பாளையத்தில் வந்து. ஸோ நான் ரீச் பண்ணிட்டு நான் ஃப்ரீயாக பேசுகிறேன்.
புதுக்கோட்டை.
ஸோ கைஸ் ட்ரெயின் இது இறங்கியாச்சு, நம்ம பஸ் போயிட்டுருக்கு வரங்க. கிட்டத்தட்ட 1 hour 50 minutes ஆகிடுச்சு. 11:52 ஏறணும், இங்கே 1:40 வந்தாச்சு. செம கூட்டங்க அன்றைக்கி, தீபாவளிக்கு அடுத்த நாள் ட்ராவல் பண்ணுறாங்களா, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்க சில டைம் நான் வீடியோ எடுக்க முடியல, அந்தளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸில் செம கூட்டம். பட் பஸ்ஸு வந்து பாளையம் போல மலையம் போட்டு தான் வந்தாங்க. மேபி டைம் இஷ்யூன்னு சொல்கிறாங்க, டைம் லேட்டாகிடுச்சு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் பக் டு மதுரை. ரைடு சூப்பராக இருந்துச்சு, பார்த்துருக்கீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.